ஹலோ யுவர்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்க்கிள் பிரேக்கர். இப்போ ஆர்க் அழிக்கிறதுக்கு நாம் பயன்படுத்துகிற மீடியத்தை பொறுத்து சர்க்கிள் பிரேக்கர் நாலு விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஏர் பிளாஸ்ட் சர்க்கிள் பிரேக்கர். இப்போ ஏர் பிளாஸ்ட் சர்க்கிள் பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு ரெண்டு விதமான டைப் இருக்குது. ஒன்று ஆக்சில் பிளாஸ்ட் ஏர் சர்க்கிள் பிரேக்கர், கிராஸ் பிளாஸ்ட் ஏர் சர்க்கிள் பிரேக்கர். இது ஏன் ஏர் பிளாஸ்ட் சர்க்கிள் பிரேக்கர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதில் ஏரை தான் வந்து நம்ம ஆர்க் எக்ஸ்டென்ஷன் மீடியமாக ஏரை யூஸ் பண்ணுறதுனால தான் இது பேர் ஏர் பிளாஸ்ட். ஏன் பிளாஸ்ட் அப்படின்னு பேர்? ஏர் வேகமாக வந்து அந்த ஆர்க்கு இருக்கக்கூடிய இடத்துல வேகமாக ஃப்ளோ ஆகி அந்த ஆர்க் அழிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறனால தான் அந்த ஏர் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சியல் அப்படின்னா அந்த நம்ம பயன்படுத்துகிற அந்த ஏரை நம்ம கொண்டு வர்றதுக்கான அந்த வழியை தான் ஆக்சியல் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சியல் அப்படின்னா என்ன, எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த ஆர்க்கும் அந்த ஏரும் பார்த்தீங்கன்னா ஆக்சியல், அதாவது ஹரிசாண்டலாக இருக்கும். கிராஸ் பிளாஸ்ட் அப்படின்னா கிராஸாக இருக்கும், அதாவது ஆர்க்கும் நம்ம அனுப்புகிற அந்த வேகமாக வரக்கூடிய ஏரும் ஒரு வெர்டிகல் டைரக்ஷன் இருக்கிறதுனால அதை கிராஸ் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ரெண்டாவது டைப்பு ஆயில் சர்க்கிள் பிரேக்கர். இப்போ ஆயில் சர்க்கிள் பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் அதையும் ஒரு ரெண்டு விதமாக பிரிக்கிறோம், அதாவது ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று பல்க் ஆயில் சர்க்கிள் பிரேக்கர், அடுத்தது மினிமம் ஆயில் சர்க்கிள் பிரேக்கர். இந்த மினிமம் ஆயில் சர்க்கிள் பிரேக்கரை ஆயில் மினிமம் சர்க்கிள் பிரேக்கர்னு கூட சொல்லலாம், ஓஎம்சிபி இல்லை எம்ஓசிபின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ பல்க் ஆயில் சர்க்கிள் பிரேக்கரே வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று பிளைன் பிரேக் ஆயில் சர்க்கிள் பிரேக்கர், அடுத்தது கிராஸ் ஜெட் எக்ஸ்ப்ளோஷன் பாட் சர்க்கிள் பிரேக்கர். இப்போ எல்லா டைப்புமே நம்ம டீட்டெயில்டாக நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது மூணாவது டைப்பு சல்ஃபர் எக்ஸாஃப்ளோரைட் சர்க்கிள் பிரேக்கர். சல்ஃபர் எக்ஸாஃப்ளோரைட் சர்க்கிள் பிரேக்கரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்க் எக்ஸ்டென்ஷன் மீடியம் வந்து SF6, அதாவது சல்ஃபர் எக்ஸாஃப்ளோரைடு கேஸை தான் இங்கே பயன்படுத்த போகிறோம். ஏன் அதை பயன்படுத்துகிறோம்? சல்ஃபர் எக்ஸாஃப்ளோரைடு கேஸு ஒரு நல்ல ஆர்க் எக்ஸ்டென்ஷன் மீடியம் அப்படிங்கிறதுனால பரவலாக நம்ம இப்போது ரீசண்டாக நம்ம பயன்படுத்துகிற எல்லா சர்க்கிள் பிரேக்கருமே இந்த சல்ஃபர் எக்ஸாஃப்ளோரைடு, அதாவது SF6 சர்க்கிள் பிரேக்கராக தான் இப்போ மாறிட்டுருக்கு. அடுத்தது கடைசியாக உள்ள சர்க்கிள் பிரேக்கர் வேக்கூம் சர்க்கிள் பிரேக்கர். இந்த வேக்கூம் அப்படின்னா என்ன? இவங்க நம்ம பயன்படுத்துகிற அந்த மீடியம் ஒரு வெற்றிடம், வேக்கூம் அப்படிங்கிறதுனால தான் சர்க்கிள் பிரேக்கருக்கு பேர் வேக்கூம் சர்க்கிள் பிரேக்கர். இதில் உள்ள அட்வான்டேஜ் என்ன? இந்த ஸ்மால் செப்பரேஷன், கான்டாக்ட் ரைட்டில் ஸ்மால் செப்பரேஷன் ஆனால் கூட அந்த ஆர்க்கு நம்ம சீக்கிரமாக அழிக்க முடியும். செப்பரேஷன் ஸ்மாலாக தான் இருக்கும், அது கம்மியாக தான் இருக்கும். ஆர்க் நம்ம அழிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மீடியமாக அந்த வேக்கம் இருக்கிறதுனால இதையும் ரொம்ப பரவலாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. SF6 வந்ததுக்கப்புறம் இதோட யூஸும் குறைஞ்சி போச்சு. ஓகே வியூவர்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு பிரேக்கராக நம்ம ஒரு விரிவான விளக்கங்களோட பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.